இன்னைக்கு பருப்பு போளி எப்படி பண்றதுங்கறத பார்க்கலாம். மிஸ்ஸ் சரண்யா பத்ரிநாத் வந்து கேட்டிருந்தாங்க பருப்பு போளி ரெசிபி போடுங்க அப்படினு. அவங்க ரொம்ப நாளைக்கு முன்னையே கேட்டிருந்தாங்க. நான் இப்ப போடுறதுக்கான ரீசன் இது வந்து வரலட்சுமி நோம்புக்கும் இது ரொம்ப யூஸ் ஆகும் நைவேத்தியத்துக்கு. ஒரு டம்ளர் நான் மைதா மாவு எடுத்துக்கேன். உங்களுக்கு எவ்வளவு போளி வேணுமோ அதுக்கேத்த மாதிரி நீங்க மாவு எடுத்துக்கோங்க. இதுல ஒரு சிட்டிகை உப்பு மஞ்சள் தண்ணிய விட்டு நல்ல தளர பிசைஞ்சிக்கணும் இது வந்து மெயின் மாவு இந்த மாவு நல்ல ஊறணும் ஊர்னா தான் வந்து நல்ல தட்ட வரும் சோ ஒரு 3 hours ஆது நல்ல ஊறணும் இது முதல்லயே பிசைஞ்சி வெச்சிருங்க இந்த மீன் டைம் பூரணத்துக்கு கடலை பருப்பு குக்கர்ல நல்ல வேக வெச்சி வெச்சுக்கோங்க நல்ல கட்டி இல்லாம மாவு பிசைஞ்சாச்சு இது என்னன்னா இதுல வந்து நிறைய எண்ணெய் விட்டுறணும் இந்த மாவு முழுகற அளவுக்கு இந்த எண்ணெயிலே இந்த மாவு நல்லா ஊறணும் எண்ணெய் இவ்வளவு யூஸ் பண்றதுக்கு காரணம் என்னன்னா நம்ம வாழை இலையில தட்ட போறோம் அதுதான் வந்து ட்ரெடிஷனல் மெத்தட் ஒரு சிலர் பூரண நடுவுல வச்சு சப்பாத்தி மாவு பிசைற மாதிரி பிசைஞ்சும் பண்றாங்க இது வந்து நல்லா ஊறட்டும் பருப்பு போளிக்கு பூரணம் எப்படி பண்றதுங்கறத பார்க்கலாம் அதுக்கு கடலை பருப்பை நல்ல குக்கர்ல வேக வச்சு மசிச்சி வச்சிருக்கேன் இப்போ வெல்லம் எடுத்துக்கணும் எவ்வளவு பருப்பு எடுத்துக்கிங்களோ அதுக்கு ஈக்குவலா வெல்லம் எடுத்துக்கோங்க வாணலில வெல்லத்தை விட்டு கொஞ்சம் தண்ணியை விட்டுக்கலாம் வெல்லம் நல்லா கரையட்டும் இப்போ வெல்லம் நல்லா கரஞ்சிடுச்சு இப்போ நம்ம மசிச்சி வச்ச கடலை பருப்பு அதல சேர்த்துக்கலாம் நல்லா மசிச்சுக்கணும் கடலை பருப்பு முழுசா இருக்க கூடாது மிக்ஸில ஒரு தடவை போட்டு கூட நம்ம அரைச்சு வெச்சுக்கலாம் கொஞ்சம் நெய் சேர்க்கறேன் இதோட இப்போ இதோட நான் ஜாதிக்காய் பொடி போடுறேன் கொஞ்சம் கோழிக்கு ஜாதிக்காய் போட்டால் நல்ல வாசனையாக இருக்கும் ஜாதிக்காய் இல்லைங்கிறவங்க ஏலக்காய் போடலாம் பட் ஜாதிக்காய் வாசனை கோழியில் நல்லாயிருக்கும் கொஞ்சம் கடலைப்பருப்பு இருந்தாலும் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் ஒருத்தர் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் பூரணம் நல்லா இறுகிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பருப்பு பூரணம் எப்படி பண்ணுறோமோ அதே போல தான் தேங்காய் பூரணமும் பண்ணணும் பருப்புக்கு பதிலாக அங்கே தேங்காயை போடணும் அவ்வளோதான் நல்லா ஆறணும் பூரணும் அப்புறம் போளி எப்படி தட்டுறதுங்கிறத பார்க்கலாம் பிசைஞ்சி வச்ச மைதா மாவு ரெடியாக இருக்குது இப்போது வாழை இலைக்கு கொஞ்சம் எண்ணெயை தடவிட்டு தட்ட ஆரம்பிங்க பூரணத்தை நடுவில் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு வரணும் இப்போ நடுவில் இருந்து தட்டிக்கிட்டே வரணும் இந்த மாதிரி தட்டுற போலியோட டேஸ்டே தனி இது ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு இடுற போலிக்கும் தட்டுற போலிக்கும் டேஸ்டில் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ பெரிய சைஸ் வேணும்னாலும் பண்ணிக்கலாம் கேஸ் பற்ற வச்சுட்டு இப்படி வாழை இலையிலேருந்து தவாக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் நல்ல நெய் வாசனையோட
கடலைப்பருப்பு பூரன் போலி ரெடி ஆயிட்டு வரலட்சுமி நோம்புக்கு பண்ணி பாருங்கள்.